புதுதம் நேயர்கள் அனைவருக்கும் ஆன்மீகம் கலந்த அன்பு வணக்கங்கள் நலம் தரும் நவராத்திரி நிகழ்ச்சியில் இன்னைக்கு நம்ம நவராத்திரி பண்டிகையோட இரண்டாவது நாளில் இருக்கிறோம் இன்று துர்காதேவியை வணங்கக்கூடிய இரண்டாவது நாள் இன்னைக்கு ரொம்ப ஒரு அற்புதமான ஸ்வரூபமாக துர்காதேவி காட்சி தருகிறாள் எந்த ஸ்வரூபம் அப்படினா ராஜ ராஜேஸ்வரி என்ற அற்புதமான ஒரு ஸ்வரூபமாக காட்சி தருகிறார் துர்காதேவி பல ஸ்வரூபங்கள் அதாவது ஒரு ஜெகன் மாதா அப்படின்னு சொல்லும்போது அவள் பல லீலைகளை நிகழ்த்துபவள் பல நலன்களை அள்ளி அள்ளி தருபவள் அப்போ இந்த ஜெகன் மாதா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அம்பாளுக்கு பல ஸ்வரூபங்கள் இருந்தாலும் இன்னைக்கு ராஜ ராஜேஸ்வரி என்ற ஸ்வரூபமாக காட்சி தருகிறாள் இந்த ராஜ ராஜேஸ்வரியை வழிபட்டால் என்ன பலன் அது வந்து நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயத்தை இன்னைக்கு நான் உங்களோட பகிர்ந்துக்க போறேன் இப்போ எல்லா எந்த கடவுள் நம்ம எடுத்துட்டாலும் அந்த கடவுளை நினைத்து நம்ம வந்து ஒரு ஸ்லோகம் வந்து பாராயணம் பண்ணுவோம் நம்ம என்ன நினைச்சு பாராயணம் பண்றோமோ அந்த விஷயங்கள் சில சமயத்துல நடக்கிறது சில சமயத்துல நடக்காம இருக்கும் அப்போ இந்த ராஜ ராஜேஸ்வரி என்ற தேவியை வணங்கும் போது நம்ம எந்த மந்திரத்தை நினைச்சு பாராயணம் பண்றோமோ அந்த மாதிரி ஒரு மந்திரத்தை சொல்லும்போது அது எந்த விஷயத்தை நினைச்சு நம்ம அந்த மந்திரத்தை பாராயணம் பண்றோமோ அந்த விஷயம் நிச்சயமாக நடக்கும் அதுதான் இந்த ராஜ ராஜேஸ்வரியோடைய ஒரு சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் ஏதோ ஒரு வேற ஒரு மனிதர்கள் நம்மளை வந்து ஒரு மந்திர தந்திரங்களால கட்டுப்படுத்தணும் அப்படின்னு நினச்சான்னா அது நிச்சயமாக பண்ண முடியாது இப்போ ஒரு உதாரணத்துக்கு இந்த செய்வினை மூலமாக நம்மளை கட்டுப்படுத்தணும் ஏதாவது மந்திர தந்திரங்கள் மூலமாக நம்மளை கட்டுப்படுத்தணும் அப்படின்னு நினைச்சா அது நிச்சயமாக சாத்தியமாகாது அது வந்து இந்த ராஜ வணங்கும் போது அவன் நம்மளுக்கு கொடுக்குற ஒரு அற்புதமான பலன் அப்படின்னு எல்லாருக்குமே இந்த துர்கையோட பக்தர்கள் எல்லாருக்கும் ஒரே ஒரு விஷயம் ஞாபகம் வரும் அது என்னன்னா இந்த தேவி மகாத்மியம் அப்படின்னு அற்புதமான ஒரு மந்திரம் இந்த தேவி மகாத்மியம் யாரு ஏற்றது அப்படின்னா வேதவியாசர் அப்படின்றவர் தான் எழுதினார் இந்த வேதவியாசர் இந்த தேவி மகாத்மியத்தை எழுதினார் அது இன்றைக்கும் ஸ்ரீ துர்கா சதி அப்படின்னு சொல்றோம் சப்தம் அப்படின்னா ஏழு சதி அப்படின்னா நூறு அப்போ எழுநூறு மந்திரங்கள் கொண்ட இந்த அற்புதமான ஒரு மந்திரம் தான் ஸ்ரீ துர்கா சதி இந்த துர்கா சப்தசத்தியை தினோம் தினம் நம்ம பாராயணம் பண்ணோம்னா இந்த துர்கா தேவி அவளுடைய ஆசீர்வாதத்தை பரிபூர்ணமா நம்மளுக்கு கொடுத்துருவாங்க அந்த அளவுக்கு இந்த ஸ்ரீ துர்கா சப்த சதீந்திர மந்திரத்துக்கு ஒரு பலன் இருக்கு நிறைய பேர் என்ன நினைச்சுப்போம் அப்படின்னா இது எழுநூறு மந்திரங்கள் இருக்கே இது நம்ம எப்படி சொல்றது ஆத்மார்த்தமான பக்தியோட இந்த எழுநூறு மந்திரத்தை தினம் தினம் பாராயணம் பண்ணி பாருங்க அந்த ராஜ ராஜேஸ்வரியோடைய அந்த அருள் நம்ம மேலே இருக்கிறது அப்படின்றத நம்ம உணர்வோம் இது ஏன் அப்படின்னா முக்கால்வாசி இந்த துர்கை அப்படின்னு சொல்லும்போது அவ வந்து கடும் கோபத்தில் இருக்கிறதா தான் நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம் ராஜ ராஜேஸ்வரி என்ற அந்த ஸ்வரூபமும் அப்படிதான் கடும் கோபத்தில் இருக்கா ஏன்னா துர்காதேவி அந்த கடும் கோபத்தோட போருக்கு போய் மகிஷனை வதம் பண்ணுறா அந்த கடும் கோபத்தை நம்ம இன்னைக்கு துர்காதேவி வணங்கி நம்ம பக்தர்கள் மேலே எந்த விதமான கோபம் படக்கூடாது அப்படின்னு